சடோகோ சசாக்கி. இந்த பேரை நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் ஹிரோஷிமாவில் குண்டு வெடிப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு வார் டூ அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிரோஷிமாலையும் நாகசாக்கிலையும் அந்த அட்டாமிக் பாம்பை போடுறாங்க. அந்த அட்டாமிக் பாம்னால் அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணு பேர் தான் சடோகோ சசாக்கி. இந்த பொண்ணுக்கு வயசு 11. இந்த பொண்ணோட நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியில் அந்த பொண்ணு செத்தாளா இல்லையா? வணக்கம், நான் உங்கள் சச்சின். இது ஆல்ரவுண்டர் வலையொலியில் வருகின்ற காணொளி. அது இருக்கட்டும், நீ ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஜப்பான் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் இந்த கதையை 6th standard படிக்கும்போது எனக்கு தமிழ் புக்கில் வந்தது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பயுமே தமிழ் புக்கில் வரலாறு இலக்கணம் நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் இது மாதிரி ஜப்பான் கதையெல்லாம் அவ்வளோ கொண்டு வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சரை பார்த்தாலே ஒரு மர்மமாகவும் பாவமாகவும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, 6th standard படிக்கும்போது எல்லா என்னோடய சீனியர்ஸ் எல்லாருக்குமே அந்த லெசன் வந்திருக்கு. அந்த லெசன் ரொம்ப ஃபேமஸ் தமிழ் புக்கில். அந்த ஸ்டோரியும் அந்த பிக்சரும் இன்னும் என் மைண்டில் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக இருக்கும். பெரிய ஸ்டோரினா பெரிய ஸ்டோரி இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி தான், இருந்தாலும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இப்போ நான் சொன்ன சடகோ சசாக்கி பிக்சரை காட்டுறேன், இந்த பிக்சர் தான். இதுதான் தமிழ் புக்கில் எனக்கு வந்து லெசன். சடகோ சசாக்கி கதையை சொல்கிறது போல என் கதையை சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். சடகோ சசாக்கி ஜப்பானில் ஹிரோஷிமா என்கிற பகுதியில் 1943 January 7 பிறக்கிறாங்க. 1943 சாதாரண வருஷம் இல்லை, வேர்ல்டு வார் டூ நடந்துட்டு இருந்த வருஷம் அது. அப்போதான் இவங்க பிறந்தாங்க, அதாவது வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது தான் இவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்த 3rd வருஷம் சரியாக 2 வயசு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிரோஷிமா நாகாசாக்கியில் அட்டாமிக் பாம்பை போடுறாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி மக்களுக்கு அது பெரிய பாதிப்பை கொண்டு வருது. அப்புறம் ஜப்பானில் எல்லாம் அமைதியாகிடுது, நாட்கள் போக ஆரம்பிக்குது. சடகோ சசாக்கியோட பேரண்ட்ஸும் சடகோ சசாக்கியை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வருஷம் போக ஆரம்பிக்குது, சடகோ சசாக்கிக்கு வயசு 11 ஆயிடுச்சு. சடகோ சசாக்கி டெய்லி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஸ்கூலில் அவளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ரெகுலராக வர ஆரம்பிக்கிறா. அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லையே ஒரு நாள் மயக்க போட்டு விழுந்துடுறா. ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுனே புரியலை. உடனே அவங்க டீச்சரை கூப்பிடுறாங்க, டீச்சருக்கும் எதுவுமே புரியல. உடனே டாக்டர் கால் பண்ணுறாங்க, அப்புறம் சடகோ சசாக்கி பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சடகோ சசாக்கிக்கு புற்றுநோயின்னு. உடனே அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேரண்ட்டுக்கு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப மனசுடைஞ்சு போய் டெய்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சடகோ சசாக்கியும் அந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழுகுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே போய் சடகோ சசாக்கி படுத்த படுக்கையாயிடுறா. டாக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு. அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் டாக்டரை பார்த்து இதுக்கு என்ன தான் ரீசன் அப்படின்னு கேட்கும்போது தான் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஹிரோஷிமாவில் குண்டு வெடிப்பு பட்டதில் அந்த குண்டு வெடிப்பு தான் சடகோ சசாக்கி இந்த நிலைமைக்கு காரணம், அதோட கதிர்வீச்சு தான் இந்த புற்றுநோய்க்கு காரணம், இந்த கேன்சருக்கு காரணம்ன்றாங்க. அப்புறமா இதை கேட்டதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு. அவங்களும் டெய்லி அழுகுறாங்க, சடகோ சசாக்கியும் டெய்லி அழுகுறா. இப்படியே நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் சடகோ சசாக்கியும் வீக் ஆகிட்டே போகிற நாளுக்கு நாள். அப்போ தான் கதையில் சடகோ சசாக்கியோட ஃப்ரெண்டு சிசுகோ என்ட்ரி ஆகிறாங்க. சிசுகோ பார்த்தீங்கன்னா சடகோ சசாக்கியோட கொஞ்சம் அதிகமான ஏஜ் தான். ஆனால் நான் இந்த கதையை படிக்கும்போது சடகோ சசாக்கிக்கு சிசுகோன்னு ஒரு ஃப்ரெண்டே கிடையாது ஸ்கூலில். ஆனால் இந்த சடகோ சசாக்கிக்கு சிசுகோன்னு ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். சிசுகோ வந்து ஒரு அன்னோன் பொண்ணுன்னு வச்சுக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா தமிழ் புக்கில் வந்து ரொம்ப டீப்பாலாம் அந்த கதையை இது பண்ணல, ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பாங்க. மேபி அது உண்மையான ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம். இந்த சிசுகோன்னு பேர் கேட்கும்போது எனக்கு டோரிமான் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா ஜப்பானில் வந்து உண்மையான கதையை தான் காட்டனாகவும் கதையாகவும் பண்ணுவாங்க. சரி, நம்ம உண்மையான ஃப்ரெண்டாகவே வச்சுப்போம். இந்த பொண்ணு வந்து சடகோ சசாக்கி கிட்டே என்ன சொல்கிறான்னா, சிசுகோ வரும்போது நிறைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வருவா. அந்த பேப்பரை சடகோ சசாக்கிட்ட கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ண சொல்லுவாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு கலை இருக்குது, அந்த கலையோட பேர் என்னதுன்னா ஆரிகாமி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான். அந்த பேப்பரை சடகோ சசாக்கிட்ட கொடுத்த சிசுகோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கடவுளாக வணங்கப்படுற கொக்கு இருக்குல்ல, அந்த கொக்கோட உருவத்தை இந்த பேப்பரை வச்சு 1000 கொக்கு செய்யணுமா நம்பிக்கையோட சடகோ சசாக்கி இதை செஞ்சானா கண்டிப்பாக அவளுக்கு நோயெல்லாம் சரியாக போய் அவள் உயிர் பிழைச்சிருவா
அப்படின்னு சிசுகோ நம்பிக்கையா சொல்றா. சடகோ சசாகிக்கு 11 வயசு முடிஞ்சு 12 வயசு வரப்போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவ டெய்லி கொக்க நம்பிக்கையோட செய்யறா. டெய்லி 20-30 கொக்கு செய்வா நம்பிக்கையோட. நம்ம வாழ மாட்டோமா, நம்ம பொழைக்க மாட்டோமா சொல்லிட்டு நம்பிக்கையோட செய்வா. ஒரு கட்டத்துக்கு மேலே சடகோ சசாகிக்கு நம்பிக்கைலாம் போயிடுது. டெய்லி 20 பேப்பர் செஞ்சுட்டு இருந்தவ 1 பேப்பர் 2 பேப்பரும் செய்ய ஆரம்பிச்சா. கரெக்டாக அவளுக்கு 12 வயசு ஆகும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சடகோ சசாகி இந்த உலகத்தை விட்டு போயிடுறா. ஆமாம், உண்மையிலே இவங்க 1955 அக்டோபர் 25 அப்போ இறந்துடுறாங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ண பேப்பரோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 644. இதை கேட்டதுக்கு அப்புறம் சடகோ சசாகியோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்படி விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் உயிருக்கு போராடிட்டு இருந்த பொண்ணு பேர் தான் சடகோ சசாகி. இந்த வாழ்க்கை கதையை உங்களிடம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக கவர்மெண்ட் மக்களிடம் காசை வாங்கி இந்த பொண்ணுக்காக ஒரு நினைவாலயம் கட்டுறாங்க. அதில் 1000 கொக்கோரூம் உள்ள பேப்பரை அதில் வைக்கிறாங்க. அந்த நினைவாலயம் இன்னும் ஜப்பானில் இருக்குது. இந்த கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்ம எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் போராடினா நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு 1000 கொக்கை பண்ணதுக்கப்புறம் தான் செத்து போனான்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.